வணக்கம். மேஜர் பிரியராஜனோடு டேபிள் டென்னிஸ் விளையாடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் அடுத்து பேட்மிண்டன் யாருடன் விளையாடினார் தெரியுமா? கவனம் ஈர்த்த அமைச்சர் உதயநிதி செய்த செயல், இதை பத்தின முழுவர் தலைப்பு நம்ம பார்க்கலாம். கூடிய விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட இருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே இதற்கான பேச்சுக்கள் அடிபட்டு வந்தாலும் தற்போது வரை அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படவில்லை. காரணம், அமைச்சர் உதயநிதி அவர்களே துணை முதலமைச்சர் பதவியை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அமைச்சர் உதயநிதி அவர்களது துணை முதலமைச்சர் பதவி குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தள்ளி போய் வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் மூத்த அமைச்சர்கள் பலரும் அமைச்சர் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும் திட்டத்தில் தான் இருப்பதாக தெரிகிறது. அதாவது, தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் தமிழகம் திரும்பியிருந்தாலும், தற்போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் கலந்து கொண்டு வருகிறார். குறிப்பாக சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று வேலைப்படுத்தி வருகிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள். இதன் மூலம் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நேற்றைய தினம் தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டதோடு முடிவெற்ற பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். அந்த வகையில் சேப்பாக்கம் தொகுதி நடுக்குப்பம் பகுதியில் ₹41 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கைப்பந்து மைதானம் மற்றும் உள்விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் அந்த உள்விளையாட்டு அரங்கத்திற்குள் சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கு இடம்பெற்றுள்ள விளையாட்டு உபகரணங்களை ஆய்வு செய்தார். மேலும் புதிய விளையாட்டு அரங்கில் கேரம், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் உதயநிதி அவர்கள் விளையாடி மகிழ்ந்தார். குறிப்பாக மேயர் பிரியரஞ்சன் அவர்களோடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சிறிது நேரம் டேபிள் டென்னிஸ் விளையாடினார். இதனை அங்கிருந்த அனைவரும் ஆர்வமாக பார்த்து ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து பேட்மிண்டன் விளையாடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களை அழைத்து அவருடன் விளையாடினார். இதனையும் அங்கிருந்த பலரும் ஆர்வமாக கண்டு ரசித்தனர். பொதுவாகவே அமைச்சர் உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக எப்போதும் முகத்தில் கோபத்தை காட்டாமல் சிரித்த முகத்துடன் செயல்பட்டு வருகிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள். இது மக்கள் மத்தியில் அமைச்சர் உதயநிதி அவர்களது செல்வாக்கை வெகுவாக உயர்த்தியுள்ளது. அதன்படி நேற்றைய தினம் தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதிக்கு பல்வேறு ஆய்வுப் பணிகளையும் திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்க சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் புதிதாக தொடங்கப்பட்ட விளையாட்டு அரங்கில் மேயர் பிரியராஜன் அவர்களோடு டேபிள் டென்னிஸும், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களோடு பேட்மிண்டனும் விளையாடி மகிழ்ந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.